கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அதிகாலை ஜெபத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தம்முடைய சிறகு நிழலில் நம்மை மறைத்து கிருபையால் வழி நடத்தி வந்திருக்கிறார். இந்த புதிய நாளையும் காண நமக்கு உதவி செய்திருக்கிறார். அதற்காக நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த அதிகாலை ஜெபத்திற்கு ஆதாரமாய் எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு 13:24-35 ஆகிய வசனங்கள். வேறொரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார், பரலோக ராஜ்யம் தன் நிலத்தின் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவருடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர் விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டெஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, பின்னே அதில் களைகளை எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றார். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடே பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார், பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறியதாயிருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாயி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றான். வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார், பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவினால் அளந்து வைத்தாள் என்றார். இவைகளையெல்லாம் இயேசு ஜனங்களோட ஓமைகளாக பேசினார். ஓமைகளினாலே அன்றி அவர்களோட பேசவில்லை. என் வாயை ஓமைகளினால் திறப்பேன், உலக தோற்று முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்ன இந்த ஓமைகளில் கோதுமையை விதைத்து அந்த கோதுமை கதிர் விட்ட போது களைகளும் காணப்பட்டது என்று சொல்லியிருக்கிறார். களைகளை பிடுங்கி போடவட்டுமா என்று சொல்லி அவருடைய வேலைக்காரர்கள் கேட்டபோது, வேண்டாம், அறுப்பு மட்டும் வளர விடுங்கள், இப்போது நீங்கள் பிடுங்கினால் களையும் களையோடு சேர்ந்து கோதுமையும் பிடுங்கப்படும் என்று சொல்லி தடுத்து நிறுத்துகிறதை பார்க்க முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், அறுப்புக்கு நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டறிகிறதுக்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னார் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறதை பார்க்க முடியும். களை உள்ளவர்களா அல்ல, கோதுமையை போன்று நல்ல கனி கொடுக்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிற தம்முடைய பிள்ளைகள் நல்ல பலன் கொடுக்க வேண்டும் என்றே ஆண்டவர் விரும்புகிறார். களையாய் ஓங்கி வளர்ந்து பலன் கூடாதவர்கள் அல்ல, பலன் கொடுக்கத்தக்க விதத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. பரிசுத்தம் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனே, இந்த அதிகாலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை நோக்கி ஜெபிக்க நீ தந்த மேலான கிருபைகளுக்காக நன்றி. காலைதோறும் புது கிருபைகளை தருகிறவர், அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று சொல்லியிருக்கிறீர். இந்த காலை வேளையில் தேவ பிரசன்னமும் தேவ மகிமையும் உடைய பிள்ளைகளாய் எங்களை ஆளுகை செய்யட்டும். தகப்பனே, நாங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளாலும் ஆசீர்வாதங்களாலும் இந்த நாளில் எங்களை நிரப்ப வேண்டுமாய் செபிக்கிறோம். நாங்கள் எங்கள் வாழ்க்கையை முழுவதும் அர்ப்பணித்து நல்ல கனி கொடுக்கிறவர்களாய், நீர் விதைத்த விதைக்குள்ள பலனை நாங்கள் கொடுக்கிறவர்களா எங்கள் வாழ்க்கை அமைய தக்க விதத்தில் எங்களை ஆசீர்வதியும் பயன்படுத்தும். தகப்பனே, இந்த காலை வேளையிலும் பாரத்தோடு வேதனையோடு கவலையோடு கலக்கத்தோடு இருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். உடைய பாரங்கள் மாறிப்போவதாக, உடைய வேதனைகள் மாறிப்போவதாக,
அவளுடைய கவலைகள் மாறி போவதாக, அவளுடைய கண்ணீர்கள் மாறி போவதாக, கர்த்தருடைய ஆசீர்வாத கரம் உடைய பிள்ளைகள் மேல் வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளை சமாதானத்தாலும் சந்தோஷத்தாலும் தேவ மகிமையாலும் ஒவ்வொரு நாளும் நிரப்புவீராக. கடன் பாரத்தோடு கலங்கிக் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், கடன் பாரத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கல்லிடுவீராக. கடன் பாரங்கள் நம்முடைய பிள்ளைகளை விட்டு மாறி போகட்டும். கடன் வாங்குறவர்களாக அல்ல, கடன் கொடுக்கத்தக்க விதத்தில் நம்முடைய பிள்ளைகளின் கையின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தகப்பனே, நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. புத்திர சுவிகாரத்திற்காய் ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். புத்திர சுவிகாரம் நன்மைகளை கொடுத்து நீ ஆசீர்வதியும். கற்பத்தின் கனி அது உம்முடைய கரத்தில் இருக்கிறது. நீ தருகிற நல்ல ஒரு ஈவு, அந்த ஈவுகளை கஞ்சியோடு கேட்கிற உடைய பிள்ளைகளுக்கு நீ கொடுத்து ஆசீர்வதியுங்க. அவர்கள் அற்பமாக எண்ணப்படுகிற நிலைமைகள் மாறி போகட்டும். கண்ணீரின் அனுபவங்கள் மாறி போகட்டும். வேதனைகள் மாறி போகட்டும். கற்பத்தின் கனிகளை கொடுத்து நீ ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. குடும்பங்களை கட்டி எழுப்புறதுக்காக நன்றி. கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கிற சண்டைகள், பிரிவின் ஆவிகள், கோபங்கள் எல்லாம் குடும்பங்களை விட்டு மாறி போகட்டும். பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையே இருக்கிற பிரிவினின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தால் எரித்து ஜெபிக்கிறேன். பிரிவினின் ஆவிகளும் குடும்பங்களை விட்டு மாறி போக வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களில் தேவ சமாதானம் சந்தோஷம் மாளிகை செய்து நடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுடைய படிப்புகளை ஆசீர்வதிப்பீராக. முக்கியமாய் 9, 10, 11, 12 ஆகிய பள்ளி படிப்பை படிக்கிற பிள்ளைகளுக்காகவும், கல்லூரி படிக்கிற பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். சீக்கிரமாய் அந்த ஸ்கூல்கள் காலேஜுகள் திறந்து பிள்ளைகள் நல்லா கற்று நல்ல முறையில் எக்ஸாம் எழுதி அவருடைய வாழ்க்கைகள் எதிர்காலங்கள் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்க விதத்தில் எல்லா காரியங்களையும் ஒழுங்குபடுத்தி வருகிறதுக்காக நன்றி. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் எதிர்காலங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க செய்கிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம். படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். வேலை வாய்ப்புகளை கொடுத்து நீ ஆசீர்வதிப்பீராக. முக்கியமாய் 2021 பேட்சிக்காக ஜெபிக்கிறேன். படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள் நல்ல வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுங்க. அந்த பிள்ளைகளுக்கும் வேலைகள் கிடைக்க நீர் உதவி செய்கிறதுக்காக நன்றி. எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் ஆகி கொண்டிருக்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம், நீட் எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாம், வேலைகளுக்கான எக்ஸாம்களுக்காக எல்லாம் ப்ரிப்பேர் ஆகி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா பிள்ளைகளும் நல்ல முறையில் படித்து வெற்றி பெற்று அவங்கள் விரும்புகிற துறைகளில் சிறந்து விளங்க, நல்ல கல்லூரிகள் கிடைக்க, நல்ல வேலைகள் கிடைக்க நீ உதவி செய்கிறதுக்காக நன்றி. இந்த பிள்ளைகளுங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ரட்சிக்கப்படாத போதைப் பொருள்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிற நபர்களுக்காக ஜெபிக்கிறேன். அதிலிருந்தெல்லாம் ஒரு விடுதலை கல்லிடுங்க. ரட்சிப்பு உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் குடும்பங்கள் உண்டாகட்டும். உன் குடும்பமாய் உண்மை ஆராதிக்கத்தக்க விதத்தில் யோசுவாவைப் போல, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னது போல, குடும்பமாய் உண்மை ஆராதிக்கத்தக்க விதத்தில் முழு குடும்பங்களை ரட்சியும் ரட்சிக்கிறதுக்காக நன்றி. உடைய பிள்ளைகளை உடைய கரத்து தருகிறேன். இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதித்து நடத்தும். பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. நன்மைகளாலும் சமாதானத்தாலும் நம்முடைய பிள்ளைகளை நிரப்பும் நிரப்புகிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம். தேவ கிருபை நம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டுடைய கிருபை உங்களோடு கூட இருக்கிறது. ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களை தம்முடைய சரக நிழலில் மறைத்து உங்களை பாதுகாத்து வழி நடத்துவாராக. காட் பிளஸ் யூ. ஹாவ் எ நைஸ் டே.